கைஸ் இப்போ தான் நான் வந்து குளிச்சுட்டு வந்த டைம் வந்து 5 மணி ஈவினிங், மார்னிங் இல்லை ஈவினிங் 5 மணி. ஸோ கோவாவில் வந்தாச்சு, வந்துட்டு செட்டில் ஆயாச்சு, ரூம் பார்த்து உட்காரத்துக்குள்ளே ஒரு தலைவலி ஆகிப்போச்சு. அண்ட் எப்படியோ ஃபைனல் உட்காந்தாச்சு, எல்லாம் உட்காந்துலாம் ரெடி ஆகிட்டுருக்கானுங்க, எவ்வளோ குளிச்சு வந்து ரெடி ஆகிட்டான். உள்ளே வந்து கோப்ரோ குடிச்சுட்டுருக்காங்க, கோப்ரோ பைக்கர். ஆனால் அவங்க நாங்கள் அவனை வந்து கோப்ரோவில் தான் கூப்பிடுவோம். ஸோ எல்லோரும் இங்கே பார்க்குறாங்க, யார் அவன் கோப்ரோன்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ டெஸ்ட்டில் நிறைய இடத்துல நான் நோட் பண்ணேன். அண்ட் வெளியே போகிறோம், போய் சாப்பிட்டுட்டு பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எக்ஸ்ப்ளோர் இல்லை, சுற்றி பார்க்க போகிறேன். ஆமாம், போயிட்டு வரேன். கொஞ்சம் ஷவர்மா சாப்பிடுவோம். எல்லாம் எப்படி உட்காந்துருக்கானுங்க ஷவர்மா வசிக்குது. ஒரு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, அதனால தான் ஷவர்மா சாப்பிட போகிறோம். சாப்பிடுவோம். ஸோ இது வந்து ஹுக்காலாம் விற்கிறியா? ஹுக்கா அண்ட் சினமன்ஸ், பிளாக் பெப்பர்ஸ். செம டயர்டாக இருக்கேன். வெளி டயர்டாக இல்லை, டயர்டு ஏன் இருக்கேன், டயர்டு ஏன் ஆச்சுன்னா, கேமரா பேக் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கலட்டி வச்சுட்டு நான் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். நல்ல வேலை இவன் சொன்னதுனால நான் முதுகில் தட்டு தட்டுனா என்னடா உங்கள் தாயிலிக்கிட்ட பேக் இன்னும் இதாக மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா கேமரா பேக் இல்லை. அப்புறம் ஓடி வந்து அப்படியே கிளம்பி ஓடி வந்து எப்படியே பேக் கிடச்சிருச்சு. அதனால மனசாந்தி, கேமரா இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி வீடியோ டைம் ஆயிடுச்சு, நைட்டு மட்டும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். சன் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. சன்செட் பார்க்க முடியல இல்லை, பார்க்க விடலை. நான் அங்கே போகலாம் இங்கே போகலான்னா எல்லோரும் சாப்பிட்டு தூங்குறதுலேயே இருக்காங்க. செம டயர்ட் ஆக்சுவலி. அதனால் என்ன ரைடு வந்து யாரும் இது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அந்த ரைடில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், எவ்வளோ அது வந்து கதை இப்போ சொல்ல இல்லை. இப்போ வந்து பைக் இது ஆக்சுவலி Day 1 பார்த்தீங்களா, பியர்லாம் வந்து எவ்வளோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் போல. இல்லை எல்லாமே ஆல்கஹால் தானே, ஜூஸ்லாம் இருக்காதோ? ஜூஸ் மாதிரி ஏ ஜூஸ் தான் கேஎஃப்சி பியர் தான் எல்லாம். ஆ இது பாட்டில் ஆக்சுவலி வந்து வந்தாச்சு, ஆனால் இந்த இது நான் இதை போட்ட காப்பிரைட்ஸ் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ நான் வீடியோ எடுக்கல. ஃபைனலி இன் கோவா பாகா பீச் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, வந்துட்டோம். நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கப்போ எதுக்கு யோசிச்சுக்கிட்டு வீடியோ போட்டுற வேண்டியதானே, வீடியோ போட்டுருவோம். இங்கே வந்து சாப்பிட்லாம்னு சொல்லி உட்காந்துருக்கோம். இங்கே இந்த டேபிளில் வந்து ஒரு உக்கா ஒன்று இருக்குது, இது வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஆ சச்சின் வேறு ரீசெண்டாக அடிச்சு போட்டிருந்தான், இது நான் கேட்டேன் இது என்னதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா இது ஜஸ்ட் ஃப்ளேவர் தான் வரும், அந்த நிக்கோட்டின் அந்த போதையெல்லாம் ஆகாதுன்னா. ஆக்சுவலி இது நிக்கோட்டின் ஃப்ரீ, நிக்கோட்டின் இருக்கிறதும் இருக்குது இல்லாததும் இருக்குது, நிக்கோட்டின் ஃப்ரீ ஆக்சுவலி. ஸோ ஃப்ளேவர் மட்டும் தான் தெரியும், புகை வரும், அது ஜாலியாக இருக்கும் அப்படி வாயிலேருந்து கட்டியான போக அப்படி ஜாலியாக போகும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வீடியோவே எடுக்க முடியல, ஏன்னா நேற்று வந்து அங்கே கிளம்புறதே லேட்டு, 5 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பணும், 6 மணி அவனு இருட்டாயிருச்சு. ஸோ ஒன்றுமே தெரியல, ஓப்பனே எதுவும் தெரியல, ஃபோன்லேயும் ஒன்றும் தெரியல. அதனால் வந்து நாங்கள் அமைதியாக வந்து வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கிற வைப்போம், வந்து மணி வந்து 1 மணிக்கு கிளம்பணும். சீக்கிரமாகவே 1 மணி தான், சீக்கிரமாகவே 1 மணி தான், எல்லாமே வந்து தூங்கிட்டோம். எங்களை மாதிரி ஆளுங்க புதுசாக வந்து ஏதாவது வந்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்க, கப்பல்ஸாக வாங்க, இல்லைன்னா பெஸ்டீஸாக வந்துருங்க. ஸோ நாங்கள் வந்து எதாவது தப்பாக பேசலாம் அப்படிலாம் சொல்லி யோசிக்க வேணா, நாங்கள் ரியாலிட்டியாக இருக்கிறது இல்லவோ அது அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே டக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுவோம். பெஸ்டீஸ் யாராவது இருந்தால் வரலாம் கண்டிப்பாக, கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகிறோம். நீங்கள் தப்பான விதத்தில் எதுவுமே நாங்கள் சொல்ல புரிஞ்சுக்க வேண்டாம், நாங்கள் சிம்பிளாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சொல்கிறோம் அவ்வளோதான். இவன் வேற ஒருத்தர் ஜெட் ஸ்கி பண்ணலாம், பேராகிளைடிங் பண்ணலாம், டால்ஃபின் ரைட் பண்ணலாம் கேட்டுட்டு இருக்கான் எல்லாத்தையும். ஃபைனலி வந்து இங்கே பெட் எடுத்து படுத்தாச்சு. பர் ஹவருக்கு வந்து 50 தான். ஸோ டேம் வர்த். ஆக்சுவலி வந்து நிறைய சொல்லுவாங்க 200-150, பட் நம்ம கொஞ்சம் பேசணும், இந்த சோலு வந்து கொஞ்சம் பேசுனதுனால 50 சிம்ஸ். 1, 2, 3, 4, 5 அஞ்சு பேர் இது பண்ணியிருக்கோம், 5 பேருக்கு 250 ஒன் ஹவர். பேராசைலிங் போகலான்னு இருக்கேன் நான், 800 இது சரியாகவே இருக்குது, டபுள் மைண்டாக இருக்குது போகலாம். ஏன்னா வாழ்க்கையில் இப்போ வேண்டாம், கொஞ்சம் ஈவினிங் மாதிரி அதான் வாழ்க்கையில் வந்து ஒரு நம்ம பறந்ததே கிடையாது, மனுஷங்களால் பறக்க முடியாது. ஒன்று ஃப்ளைட்டில் போகணும், இல்லை பேராசைலிங் பண்ணணும். நான் ஃப்ளைட்டில் ஒரு தடவை போயிட்டேன், அதனால் இந்த தாய்லி பண்ண மாட்டேன்னு வாய்ப்போம். ஆமாம், அதனால சரி இந்த தாய்லி கூட சேர்ந்து ஒரு வேலை பறந்தால் பறப்ப பட்ஜெட் இருந்ததுன்னா இன்னும் பறக்கலாம், எல்லாரும் பறக்கலாம், எல்லாரும் பறக்கலாம், யா சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் உழைத்ததே பறக்க வேண்டியதுதான். ஒன் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான், என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கோவா வந்தீங்க அப்படின்னா காசு இல்லாமல் மட்டும் வராதிங்க, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் காசு எடுத்துருவாங்க, ஒரு 20,000-30,000 எடுத்துருவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு
10,000 கரெக்டாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணணும்னா அதுவே பத்தாது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் பத்தாது. ஸோ ஒரு 5 days நீங்கள் வந்தீங்கன்னா பட்ஜெட் எதுவுமே இல்லாமல், ஐ மீன் பெட்ரோல் அது எதுவுமே இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் 20-30,000 இருந்தால் தான் இங்கே நல்லா என்ஜாய் பண்ண முடியும். பட் ஆனால் நாங்கள் எங்ககிட்ட அவ்வளோ காசுலாம் வந்து கிடையாது. நாங்கள் வந்து சும்மா ஒரு லைட்டாக என்ஜாய்மெண்ட் லைட்டாக டச் பண்ணிட்டு அந்த அளவுக்கு காசு இருக்குது. ஒரு என்ஜாய்மெண்ட்டை இப்படி தொட்டு பார்த்துட்டு போகிற அளவுக்கு காசு இருக்குது. பட்ஜெட்டில் மட்டும் கோவா வராது. கோவா வந்து நிறைய பேர் ட்ரீம். ஸோ அந்த ட்ரீமை ப்ராப்பராக என்ஜாய் பண்ணி சுகமாக அனுபவிக்கணும் அப்படின்னு போயிட்டு வந்தால் போதும் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெறுப்பாயிடும். அது இந்த மசாஜ் வேணாம் வேணாம் மசாஜ் எல்லாம் வேணாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன் அதெல்லாம் வந்து இருக்குது. நாங்கள் ஒரு இடத்துல ரூம் எடுக்க போகிறதுக்காக போகும்போது, ஐ மீன் இல்லீகல் தான் பட் அது லீகலாக பண்ணுறாங்க. நான் ஒரு இடத்துல ரூம் எடுக்க போகும்போது இப்படியெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சும்மா விளையாட்டுக்கு அப்படியா அப்படி இப்படின்னு கேட்டபோது அப்படியே கூட்டு உள்ளே போயிட்டாங்க. நீ ஜாக்க, நான் கூட செகண்ட் வந்து கனவு உலகத்தில் இருக்க மாதிரி இருந்தது. நான் ஜாக்க டே நீ வெளியில் நில்லு நான் போயிட்டு வரேன். நான் வரலுக்கு என்ன பயனா, லைக் வந்து ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு பிடிச்சி காசு எல்லாம் வாங்கிட்டு விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட பெருசாக காசு இல்லை, ஃபோன் இருக்கு, கோப்ரோ இருக்கு. ஸோ அது போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம். வெளியே வேற என் வண்டி விட்டு வந்திருக்கேன். அந்த பயத்துல வந்து இவன் வந்து நான் சொல்ல வெளியேறா நீ வெளியில இரு, என்ன ஃபோன் பண்ண போலீஸ்க்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன். பார்த்தா பின்னாடி இருந்தவன் இன்னொரு இவனே தெரியும் உள்ள வந்து எதையும் உங்களுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். பல விஷயங்கள் நடக்குது. ஸோ நாங்கள் அப்படியே ஒதுங்கி அப்படியே அப்படியே அப்படியான்னு கேட்டுட்டு அப்படியே ஒதுங்கி வந்துட்டோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் நம்ம போகிறது இல்லை, நாங்கள் சொன்ன நம்ம போகிறது நடந்ததுதான். கைஸ் நாங்கள் வந்து இப்போ பேராசைலிங் போக போகிறோம். அதாவது வந்து இந்த பேராசூட்டில் பறக்கிறாங்க பார்த்திங்களா, போட்டில் கட்டிக்கிட்டு உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது போக போகிறோம். ஆக்சுவலி ஒருத்தருக்கு வந்து 1,800 ஐ மீன் சாரி 800 ரெண்டு பேருக்கு வந்து 1,600 ருபீஸ். ஸோ இந்த ப்ளூ கலர் போட்டிக்கிட்ட போய் கேட்க சொன்னாங்க. போய் கேட்டு பார்ப்போம். போகலாம் போகலாம் ஸ்கோ எப்படி வந்து வாந்தி வந்துட்டே இருக்கான். இவர் பாய் வந்து இவருக்கும் வாந்தி வருதா, இவர் இப்பதான் ஃப்ரெண்டா நிறைய எங்க கூட. சோ நான் மட்டும்தான் கரெக்டா இருக்கேன். சம எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, சூப்பரா இருந்தது. ஸோ கைஸ் இப்போக்கேந்து கிளம்பியாச்சு. கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸே வந்து அவ்வளோவா எடுக்க முடியல, ஏன்னா இங்கே இந்த வைப்ஸ் அப்படி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து இருந்தோம். ஸோ வீடியோஸ் அவ்வளோவா ஷூட்டே பண்ணல, என்னத்தை போட போகிறோன்னு தெரியல, கோவா வீடியோ என்ன வந்திருக்குன்னு தெரியல. பட் ஆனால் இங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம்.